ஒரு நண்பர் வந்தார். அவருக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். தெய்வ பக்தியை விட தேசபக்தி தான் முக்கியம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். சொல்றது மாதிரியே நடக்கவும் செய்வார். உண்மையாவே தேசபக்தியோட உள்ளவங்களும் உண்டு, தேசபக்தி இருக்கிறதாக காட்டிக்கிறவங்களும் உண்டு அப்படின்னு நான் ஒரு நாள் சொன்னேன் அவர்கிட்ட. உடனே அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார். போலந்து தேசத்து குட்டி கதையாது. அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருந்திருக்கிறார். ரொம்ப வசதியான ஆள். வசதியில ஒன்றும் குறைச்சல்ல, இருந்தாலும் அவருக்கு ஒரு தொந்தரவு, வேற ஒன்றும் இல்லை, பல்லு வலி. ஒரே ஒரு பல்லு சொத்தை, ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணார். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டார். ஓடி போய் பல் வைத்தியரை அழைச்சிட்டு வா அப்படின்னார். ஆமா, உடனே ஓடி போய் அழைச்சிட்டு வந்துட்டான். பல் வைத்தியர் வந்து சேர்ந்தார். யாருக்கிட்டையும் பல்லை காட்டாத இவர் பல்லை காட்டினார் வைத்தியர்கிட்ட. காட்டிதானே ஆகணும். அவர் அதை சோதிச்சு பார்த்தார். இது எடுத்து விடுறதுதான் நல்லதுன்னார். இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு நாட்டு தளபதி ஒருத்தர் வாசல் பக்கம் இவரை தேடிட்டு வந்துட்டு இருக்கிறார். அதை பார்த்துட்டார். உடனே ஒரு ஐடியா பண்ணார். அந்த பல் வைத்தியரை பார்த்து, வைத்தியரே, நீங்க கொஞ்ச நேரம் அடுத்த அறையில போய் பேசாம இருந்துங்க, நான் கூப்பிடும் போது வரலாம், எடுக்க வேண்டிய பல்லு இதுதான், அதை நல்லா பார்த்துங்க அப்படின்ட்டார். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த ரூமுக்கு போய் உட்காந்துக்கிட்டார். அந்த அடுத்த நாட்டு தளபதி உள்ள வந்தார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தார் இவர். அப்ப இவர் சொன்னார், நீங்க உங்க நாட்டில எல்லாம் எல்லாருக்கும் தேசபக்தி இருக்கிறதா காட்டிக்கிறீங்க, ஆனா உங்களை விட எங்களுக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். அதை இப்போ கூட என்னால் நிரூபிக்க முடியும்னார். எப்படி நிரூபிப்பீங்கன்னு கேட்டார் அந்த தளபதி. இதை பாருங்க, எங்கள் தேசபக்தியை காட்டுறதுக்காக நாங்கள் எதை வேணும்னாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களால் செய்ய முடியாததை கூட நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னார் இவர். அடடே, அப்படியா, எங்கே செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னார் அந்த தளபதி. உடனே அவர் அந்த பல் வைத்தியரை அழைச்சிக்கிட்டு வர சொன்னார். பக்கத்து ரூமில் இருந்து அவர் வந்து சேர்ந்தார். இதை பாருங்க, இப்போ என்னுடைய தேசபக்தியை காட்டுறதுக்கு ஆசைப்படுறேன், அதுக்காக என்னோட பல்லில் உன்னை வந்து தியாகம் பண்ண விரும்புகிறேன், என்கிட்ட இருக்கிற பல்லில் உன்னை தியாகம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன், அதனால் என் பல்லில் உன்னை புரிஞ்சு எடுத்துருவோம் அப்படின்னார். பல் வைத்தியர் புரிஞ்சுக்கிட்டார். கரெக்டாக அந்த சொத்த பல்லை புரிஞ்சு எடுத்துட்டார். இதை பார்த்த உடனே அந்த அடுத்த நாட்டு தளபதிக்கு ரோஷம் வந்துட்டு நிமிர்ந்து பார்த்தார். இதை பாருங்க, நானும் தேசபக்தியில் உங்களை விட ஒன்றும் குறைஞ்சி போயிடல, நானும் எதை வேணாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், வைத்தியரே இங்கே வாங்கன்னு வைத்தியரை கூப்பிட்டார். இதை பாருங்க, அவர் வந்து ஒரு பல்ல தானே தியாகம் பண்ணார், நான் எங்கள் நாட்டுக்காக ரெண்டு பல்ல தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், என்கிட்ட ரெண்டு பல்ல புடிங்கி எடுத்துருவோம்ல. வைத்தியர் பார்த்தார். அவருக்கு என்ன, அவருக்கு வலிக்க போகுது, இருக்கிறதுல நல்லா பல்லா பார்த்து ரெண்டை புடிங்க எடுத்துட்டார். பார்த்தீங்களா எப்படி என்னோட தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொக்க பல்லோட எழுந்துட்டு அவர் போயிட்டாராம் அந்த தளபதி. இதுதான் அந்த நண்பர் சொன்ன குட்டி கதை. யோசிச்சு பாருங்க, தேசபக்தி எப்படியா காட்டிக்கிறது? விளம்பரத்துக்காக காட்டப்படுகிற தேசபக்தி இப்படி வீணாக தான் போகும். உண்மையான தேசபக்தி இருந்தால் தான் சுதந்திரத்தினுடைய அருமையை நாம் உணர முடியும். வெயிலின் அருமை நிழலில் தெரியுங்கிறது மாதிரி ஜனநாயகத்தின் அருமை சர்வாதிகாரத்தில் தான் தெரியும். சர்வாதிகார நாட்டில் இருந்த ஒருத்தருக்கு பல்வலி வந்துட்டு தான், உடனே அவர் அங்கேருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஜனநாயக நாட்டுக்கு வந்துட்டார். வந்து ஒரு பல் டாக்டரை பார்த்தாராம். எனக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாராம். ஏங்க, உங்கள் நாட்டில் பல் டாக்டர்கள் யாரும் இல்லையா, இதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு இவர் கேட்டிருக்கார். அப்போ அவர் சொன்னாராம், எங்கள் நாட்டில் வந்து பல் டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் அங்கே வந்து எங்கள் வாயை திறக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னாராம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.